வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு விலாக் எல்லாருக்குமே கனவு இருக்கும் கிச்சனை நல்லா கெட்டணும் நல்ல மாடுலர் கிச்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கெட்டுறத முன்ன குட்டியே நம்ம பிளான் பண்ணிக்கணும் எங்கெங்கே என்னென்ன வேணும்னு சொல்லி இந்த சமையல் அறையில் தான் சத்தான சுவையான உணவே நம்ம சமைக்க போகிறோம் அந்த இடத்துல நம்ம சந்தோஷமாக இருந்து சமைச்சாதான் சாப்பாடும் நல்லா வரும் ஒவ்வொருத்தங்களுக்கும் வேறு வேறு மாதிரி ஆர்கனைசேஷன் ஐடியா இருக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம பிளான் பண்ணி நம்ம வீட்டுக்கு கபோர்ட் ஒர்க் போட வர்ற ஆசாரிகிட்ட நம்ம இந்த மாதிரி சார்ட் வரைஞ்சி சொல்லிக்கலாம் இந்த இடத்துல இது தான் வேணும் இந்த சைஸில் இது தான் வேணும்னு சொல்லி நம்ம வீட்டில் உள்ள பொருளுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம என்னென்ன எங்கெங்கே ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லி ஐடியா பண்ணிக்கலாம் எல்லாமே கிச்சன் மேடையிலே இருந்தா க்ளீன் பண்ணும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் கீழே அலமாரிகள் வச்சு நம்ம உள்ளே ஸ்டோர் பண்ணிட்டா நம்ம எடுத்து பழங்கும் போது நீட்டாக இருக்கும் எப்போவும் கிச்சனும் சுத்தமாக இருக்கும் ஃபஸ்ட்டு சாட் போட்டு வரைஞ்சிட்டு அதுக்கு பிறகு கிச்சனில் நம்மளுடைய மேடையோட அளவுக்கும் கீழேயும் எவ்வளோ ஹைட் இருக்குது அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை ட்ராயர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ளேவுட்டில் கட் பண்ணி ஃபிட் பண்ணிடுறாங்க கிச்சனில் வேலை நடக்கும் போது நம்மளும் கவனிச்சுட்டே இருக்கணும் எல்லாமே தெளிவாக வேலை செய்கிறாங்களான்னு சொல்லி இதை கலட்டி கலட்டி மாட்டிக்கிட்டு இருக்க முடியாது ஒரு வாட்டி ஃபிட் பண்ணுறது தான் இப்போ எல்லாமே ப்ளேவுட்டில் அங்கங்கே என்னென்ன செல்ஃப் வேணும்னு பிளான் பண்ண பிறகு அக்ரிலிக் ஷீட் போட போகிறேன் இந்த மாதிரி உப்பு தாள் இருக்கும் இதில் சைஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இந்த பிளேவுட்டை நல்லா விளிம்புலாம் நம்ம தேய்ச்சி விட்டுக்கணும் சின்ன சின்ன ஸ்டாப் இருந்தால் கூட அடுத்தது மேலே ஒட்டும் போது கலண்டு வந்துடும் அதனால பொறுமையா அடுத்த வேலை இது எல்லாமே நீட்டாக உப்புத்தால் வச்சு தேய்ச்சி எடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கவனிச்சுக்கணும் உப்புத்தால் வச்சு தேய்க்கும் போது நிறைய டஸ்ட்டு விழ தான் செய்யும் கபோர்டு ஒர்க்கு போட்ட பிறகு நம்மளால் கிளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால் ஃபஸ்ட்டே ஒரு ஈர துணியில் நல்லா எல்லா பக்கமும் நம்ம தொடச்சி எடுத்துக்கணும் டஸ்ட்டு இருக்கிறது எல்லாமே போயிடும் போன பிறகு அதை நல்லா காய விட்டுறணும் இந்த பிளேவுட்டில் தண்ணி பட்டாலும் ஒன்றும் செய்யாது அந்த மாதிரி நம்ம வாங்கி ஃபிட் பண்ணிக்கலாம் கிச்சனில் அடிக்கடி நம்ம தண்ணி புழங்கிட்ருப்போம் கம்மியாக ரேட்டு இருக்குதுன்னு சொல்லி வாங்கி நம்ம அடிக்கடி அதுக்கு செலவு பண்ணிகிட்டே இருக்க முடியாது நல்லா காஞ்ச பிறகு ஃபுல்லாக ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிக்கலாம் ஒயிட் கலர் செலக்ட் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு உள்ளே ஏதாவது பூச்சி டஸ்ட்டு எது இருந்தாலும் சீக்கிரத்தில் எது காமிச்சிடும் வேறு கலர் நம்ம செட் பண்ணி வைக்கும் போது கிச்சனில் உள்ள நம்ம கபோர்டை திறக்கும்போது போது இருட்டாக தெரியும் அதனால் ஒயிட் கலர் தான் ரொம்ப பெஸ்ட்டு இல்லைனா லைட் ப்ளூ கலரும் நம்ம அடிச்சுக்கலாம் அடித்து அதுவும் காய விட்ட பிறகு அடுத்தது டோரோட சைஸ் எல்லாமே எடுத்து ஃபிட் பண்ணி கரெக்டாக அளவு பார்த்து ஒவ்வொரு இடமா ஃபிட் பண்ணிக்கிடுவாங்க ஃபஸ்ட்டே நம்ம அளந்ததுனால நம்ம மேடையோட ஏற்ற மாதிரி ஒரு இடத்துல எத்தனை ட்ராயர் போடலாம் எப்படி எப்படி மாடல் அமைக்கலாம் சிலிண்டர் பக்கத்தில் கூட ஒரு சின்ன இடம் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளுக்கு ஆயில் புல்லோட் வைக்கிறதுக்கு வேணும் காய்கறி ஸ்டோரேஜ் பண்ணுற இடம் வேணும்னு சொல்லி ஃபஸ்ட்டே நம்ம தெளிவாக சொல்லிவிட்டால் தான் செய்யும் போது அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு ஆசாரி ரொம்பவே நல்லா நாங்கள் என்ன கேட்டோமோ அதை செஞ்சு கொடுத்தாங்க எல்லா இடத்துலையுமே ஃபஸ்ட்டு கட் பண்ணி ஃபிட் பண்ணி வச்சாச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை தெளிவாக நடக்கணும் ஓவன் வைக்கிறதுக்கும் தனியாக கபோர்டு ஒன்று செட் பண்ணியாச்சு இங்கே ஓப்பன் செல்ஃப் இருந்துச்சு அதுக்கு டோர் போட்டு மூடியாச்சு இந்த சைடு ஏற்கனவே நான் பழைய கிச்சன் டூரில் காமிச்சிருப்பேன் அதில் ஓப்பனாக தான் இருக்கும் அந்த கிச்சன் டூர் கூட எனக்கு மூணு லட்சம் யூஸ் பார்த்துருந்தாங்க அதை இப்போ நான் மாடுலராக மாற்றிருக்கேன் மேலே எல்லாமே டோர் போட்டாச்சு எவ்வளோ பொருள் வச்சாலும் தெரியாது டஸ்ட்டும் ஆகாது அதுக்கு பிறகு எல்லா டோரையும் போட்டதெல்லாம் கலட்டிட்டு அக்ரிலிக் ஷீட் ஒட்டுறாங்க அக்ரிலிக் ஷீட் ஒட்டும் போது ரொம்பவே கிச்சனை க்ளீன் பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்குது உங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அந்த மாதிரி ஷீட் போட்டுக்கலாம் மைக்கா கூட ஒட்டிக்கலாம் அக்ரிலிக் ஷீட் ஒட்டிட்டு இந்த மாதிரி ஒயிட் செலட்டாக போச்சு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இப்படியே ஒட்டி வச்சுட்டு போயிடுவாங்க அவங்க ஒட்டாத இடத்துல கூட நம்ம கவனித்து ஒயிட் செலட்டப் ஒட்டி வச்சிட்டோன்னா நமக்கு தான் நல்லது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துக்கூடும் எல்லா விளிம்புலுமே அந்த ஒயிட் சல டப்பை நல்லா ஒட்டி வச்சுக்கிட்டால் அது நல்லா டைட்டாக ஸ்ட்ராங்காக இருந்துக்கூடும் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறணும் அந்த இதெல்லாம் ஒட்டி இருக்கும் போதே டோருக்கு எல்லாமே ஷீட் ஒட்ட ஆரம்பிச்சிடணும் டைமையும் வேஸ்ட் பண்ணாமல் கிச்சனில் கபோர்டு ஒர்க்கை ஃபஸ்ட்டே முடிச்சுருங்க கிச்சனில் கபோர்டு ஒர்க் செய்கிறதுக்கு தான் ரொம்ப லேட்டாகவும் நம்ம ஃபஸ்ட்டே அல்லந்துட்டு மெட்டீரியல் எடுக்கும் போது ஒரு பொருள் கூட வேஸ்ட் ஆகாது எனக்கு இந்த அக்ரலிக் ஷீட்டில் ஒரு பீஸ் கூட வேஸ்ட்டாக ஆகலை ஒரு பீஸ் கூட உடஞ்சும் போகாமல் நீட்டாக பொறுமையாக வேலை நடந்துச்சு காய்கறிலாம் போடுறதுக்கு மூங்கில் வாங்கி ஃபிட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கபோர்டே செஞ்சு அதில் ஹோல் போட்டு கொடுத்துட்டாங்க சூப்பராகவே இருந்துச்சு உள்ளே போட்ட கபோர்டு ஒர்க்குக்கும் எல்லாமே நான் ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்து வச்சுட்டேன் பொருள் வைக்கும்போது எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க